ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோத்தி தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த பஞ்சகஜம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அது குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போடலாம், ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோடய பொண்ணு சைஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி பெரியவங்க சைஸ்க்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான அளவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ரவுண்ட், சீட் ரவுண்ட், கிராச் டெப்த் அண்ட் லென்த், ஓகேங்களா? ஸோ என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் 20, சீட் ரவுண்ட் 22, கிராச் டெப்த் வந்து 8 இன்ச், லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து கால்குலேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது இந்த 8 இன்ச் நான் கிராச் டெப்த்துங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு எடுக்க முடியல அப்படின்னா நம்மளோட சீட் ரவுண்டில் 3 டிவைட் பண்ணி ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அதே ஃபார்மெட் வச்சுக்கோங்க. இந்த வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த வேஸ்ட் பெல்ட் அட்டாச் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும், மற்றபடி நம்ம சீட் ரவுண்ட்லேருந்து தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த சீட் ரவுண்டில் வந்து ஒரு 8 இன்ச் வந்து நான் ஈஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஈஸ் அப்படிங்கிறதும் உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சீட் ரவுண்ட்லையும் இந்த லென்த்லையும் ஒரு சில கால்குலேஷன்ஸ் அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டு கால் உள்ளேயும் நம்மளோட தோத்தி வந்து உள்ளே போகணும், லைக் பேண்ட் மாதிரியே நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த பஞ்சகஜம் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு, வெளியிலேருந்து லுக் பார்க்குறதுக்கு ப்ளீட்டட் பேண்ட் மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் ப்ளீட்டட் இருக்கும், பேக்கில் வந்து ப்ளீட் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட சீட் ரவுண்ட் 22 அண்ட் ஹைட் வந்து 15 நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்ன கால்குலேஷன்ஸ் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஹைட்டை நான் 2 டிவைட் பண்ணுறேன். ஸோ 7.5 வருது இல்லைங்களா, அந்த 7.5 நம்ம ஹைட்டோடு சேர்த்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ 22 இன்ச்சு ப்ளஸ் 8 இன்ச்சு ஈஸின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 30 இன்ச்சை 2 டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு 15 இன்ச்சு கிடைக்கும். ஸோ இந்த 15 இன்ச்சையும் அந்த 22 ப்ளஸ் 8 ப்ளஸ் 15 இப்படி ஆட் பண்ணி டோட்டலாக ஃபேப்ரிக்கோட லென்த்தில் வந்து நமக்கு 45 இன்ச்சும் ஹைட்டில் வந்து உங்களுக்கு 22 இன்ச்சும் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து 45 இன்ச்சு, ஓகேங்களா? அண்ட் ஹைட் ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22.5 இன்ச், அதாவது அந்த 15 ப்ளஸ் வந்து 7.5 அதையும் சேர்த்து நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் ஒரு ஃபேப்ரிக்காக எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் சென்டர் வந்து மார்க் பண்ணி ஃபேப்ரிக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, அப்படின்னா நீங்கள் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர், ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் நம்ம ப்ளீட் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபேப்ரிக்கோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 20 இன்ச் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நமக்கு வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ச் இருக்கணும், நான் வந்து 20 இன்ச்சு தான் வச்சுருக்கேன், ஏன்னா நான் மேலே வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ 3 இன்ச்சுக்கு நான் வேஸ்ட் பேண்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து 20 இன்ச் எடுத்திருக்கேன். 20 இன்ச்சில் 19.5 இன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டு, 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இதுதான் என்னோட ஃபேப்ரிக்கோட ஹைட்டு. ஸோ வேஸ்ட் பேண்ட் வந்து நான் 3 இன்ச் அட்டாச் பண்ணும்போது ஈக்குவல் ஆகிடும் எனக்கு அந்த 22 அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே தோணும், இப்போ வந்து அதே மாதிரி இப்போ நம்மளோட லென்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா 45 இன்ச் இருக்கணும். ஸோ நான் 22.5 இன்ச் வந்து வச்சுருக்கேன், ஃபேப்ரிக் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக்கை 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சீட் ரவுண்ட் வந்து 22 ப்ளஸ் 8 இன்ச் வந்து ஈஸ் வைக்கிறோம், ஓகே. பட் இந்த எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக் எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது, ஸோ நம்ம வந்து ப்ளீட் வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸஸாக வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ சென்டரில் நம்ம மடித்து வைப்போம், அதனால் கொடுப்போம். இது ஹைட்டில் ஏன் மேம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹைட்லேயும் வந்து நம்ம ப்ளீட் வந்து எடுத்து உள்ளே கொண்டு போய் மடிப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பேண்ட்டோட ஹைட் வந்து மேலே ஏறும். ஸோ ஆஃப் ஆஃப் த நீங்கள் ஃபுல் ஹைட் அப்படியே வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் தி பார்ட்டு தான் வரும். நீங்கள் வந்து ஃபுல் ஹைட் வந்து இப்போ உங்களுக்கு 15 வருது, அந்த 15 நீங்கள் ஃபேப்ரிக் எடுத்தீங்க அப்படின்னா நீ வரைக்கும் தான் வரும். ஸோ நம்ம எக்ஸஸாக அந்த ஆட் பண்ணும்போது தான் அப் டு வந்து உங்களுக்கு ஆங்கிள் வரைக்கும் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த நான் ஃபேப்ரிக் அப்போ 2 கட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட சீட் ரவுண்ட் டிவைடட் பை 4 போட்டால் என்ன வருமோ அதுக்கு வந்து நான் ஃபோல்ட் பண்ணுறேன். அதாவது நம்மளோட சீட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ அந்த 30 ஈஸியோட சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ 30 டிவைடட் பை 4 போட்டேன் அப்படின்னா 7.5 இன்ச் வரும். ஸோ அந்த 7.5 இன்ச்சுக்கு நான் ஃபோல்ட் பண்ணுறேன், பேலன்ஸ் 7.5 இன்ச் வந்து நமக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய கிராச் டெப்த்து வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னோடய கிராச் டெப்த்து வந்து 8 இன்ச்சு, நான் பேண்ட் வேஸ்ட் பேண்ட் வந்து 3 இன்ச்சு கொடுக்க போகிறேன். ஸோ பேலன்ஸ் உள்ள 5 இன்ச்சை தான் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம், ப்ளஸ் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃபேப்ரிக்கில் இருக்கிறதுனால. ஸோ 5.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிராச்சை மார்க் பண்ணுறதுக்காக ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ நார்மலாக இப்போ குர்த்தா தைக்கும்போது பேண்ட்டு பைஜாமா பேண்ட் தைக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், அந்த மார்க்கிங் வந்து சீட் ரவுண்ட் டிவைட் பை 12 வந்து என்ன வருதோ அதை போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து 1.75 இன்ச்சு கிட்ட வந்தது. ஸோ நான் சீட் ரவுண்ட் டிவைட் பை 12 போட்டால் 1.75 கிட்ட வரும். ஸோ அந்த அளவை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராச் கர்வ் கொடுக்கறதுக்காக வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதில் வந்து அந்த கர்வ் பாயிண்ட் வந்து கொடுத்துருங்க. கிராச்சோட கர்வ் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபேப்ரிக்கு ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்கும் இந்த கிராச்சு. ஸோ இதில் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நல்ல மார்க்கரில் அழுத்தமாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் இந்த கிராச்சோட அந்த ஆஃப் நம்ம பிரிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவு வரைக்கும் உள்ள அளவை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுங்கள். ஸோ மெஷர் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு வந்து 6.5 இன்ச் வருது இந்த சென்டர் வரைக்கும். ஸோ இந்த 6.5 இன்ச்சுக்கு தான் நம்ம இந்த எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக்கு நம்ம ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த நம்ம நீளமான சைடு இருக்குது பார்த்திங்களா, இங்கிட்டு கொஞ்சம் குட்டியான சைடு இருக்கும். ஸோ நம்ம நீளமான சைடு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த கிராச் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அந்த அளவுக்கு அந்த சைடு உள்ள 20 இன்ச்சை 6.5 இன்ச்சுக்கு நம்ம ப்ளீட் வச்சு எடுத்து வர போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சைடு என்ன பண்ணுறோம், குட்டியாக ஒரு பார்ட் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சிங்கிள் பார்ட், அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூ ஷேப்புக்கு பக்கத்தில் உள்ளது ஓகேங்களா, லைட்டாக ஒரு சின்ன ஷேப் கொடுக்க போகிறோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இதுவும் வந்து ப்ளீட் வைக்கும்போது ஒரு மாதிரி நீட்டிகிட்ருக்கும் நீளமாக. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் கட் பண்ணுறோம். நீங்கள் கட் பண்ணாமலே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் கட் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபேப்ரிக்கை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அந்த ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். சீம் அலவன்ஸ்க்கு உள்ள மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ளீட் வைக்கணும், அதே மாதிரி அந்த ஃபேப்ரிக்லேயும் நம்ம வைக்கணும். ஸோ வச்சு இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ரெண்டு ஃபேப்ரிக்கையும். ஸோ இது வந்து நான் ரைட் சைட் அப்படியே ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸி இது ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த கிராச் பார்ட்டை எடுத்துகிட்டு வந்து, ஒரு சைடோட கிராச் பார்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளீட் பார்ட்டோட மேலே வச்சு, அதாவது ரைட் சைட் மேலே ரைட் சைடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரைட் சைட் ஓகேங்களா, அது ரைட் சைடோட ரைட் சைட் ப்ளேஸ் ஆகிருக்கு, இது வந்து ராங் சைட் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ப்ளீட்டை இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம திரும்பி அது மேலேயே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக திருப்பி அட்டாச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும் ஓகேவா. இப்போ நம்ம அட்டாச் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு சைடும் ப்ளீட் வர்றது வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஸோ இப்படியே பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பின் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதை நீங்கள் ஒரே ஐடியா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஐடியா கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதாவது நான் இப்போ ஒரு முறை அட்டாச் பண்ணிவிட்டு வந்துட்டு திரும்பி வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே நான் நீங்கள் ஃபஸ்ட் பீஸ் ப்ளீட் மேலே கிராச் பீஸை வச்சு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சு நீங்கள் ஒரே ஸ்டிச்சாக கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் பிகினராக இருக்கவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பீஸ் வந்து தொங்கிட்டுருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட், அங்கிட்டும் ப்ளீட் இருக்கும் இங்கிட்டும் ப்ளீட் இருக்கும் ஓகேவா. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ திருப்பினீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ப்ளீட் இருக்கும், சென்டரில் ஒரு சின்ன பீஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் சைடை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ பேக் சைடை ஃபினிஷ் பண்ணும்போது இந்த கிராச் நம்ம யூ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூ ஷேப்பை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்து ஓகேங்களா, இந்த யூ ஷேப்போட பாதி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அட்டாச் பண்ணி அந்த சென்டர் வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே விட்டுறாமல் இந்த கிராச் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பார்ட் ப்ளீட்டட் அதோடு வந்து எண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு இடையில் விட்டுட்டிங்க அப்படின்னா சின்ன கேப் இருந்த மாதிரி இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஸ்டிச்சாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகேங்களா. ஸோ நான் திரும்பி வைக்கிறேன் பாருங்கள், இந்த
யூ ஷேப்பை அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த யூ ஷேப்போட பாதி பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது கூட கொண்டு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக இந்த பீஸை வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கிறோம், தெரியுதுங்களா? இதே மாதிரி வைங்க. ஒரு முறை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு முறை ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்து புரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுறத விட எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக தோத்தியை வந்து கட்டியே விட்டுறலாம் இந்த மாதிரி ப்ளீட் வச்சு, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? பட் இதுவும் ஈஸி தான், நம்ம ரெடி டு வியர் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். பட் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெடிமேட் மாதிரி உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் சொன்னேன், இந்த கிராச் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளோட பேண்ட் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த சென்டரில் மட்டும் ஒரு பீஸ் வந்து தொங்கிட்டு இருக்கும் ரெண்டு சைடுமே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த கரை எந்த சைஸுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம இந்த புடவையிலலாம் ப்ளீட் எடுப்போம் பார்த்தீங்களா, முந்திக்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாருமே ஒரு கொஷின் வந்து கேட்குப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்டர் உள்ளதில் தான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் பார்டர் இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த தான் சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கட் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ப்ளீட் வைக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம லைட்டாக வந்து ஷேப் பண்ணி விட்டதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அது உள்ளே மடிஞ்சிடும். ஸோ நம்ம அப்படியே வச்சு வந்து அதை அட்டாச் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளீட் வச்சாச்சு, இதை கொஞ்சம் நல்லா அயன் பண்ணி விடுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது அப்படியே வந்து அந்த சென்டர் பார்ட்டில், ஓகேங்களா, ஃப்ரண்ட்டோட சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பின் கூட பண்ணி வச்சுட்டு நம்ம வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணும்போது பின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட், ஓகேங்களா? இல்லாட்டி களைஞ்சிரும், மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் இருக்கலாம். சேம் இதே மாதிரி பேக் சைடும் நீங்கள் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி பேக் சைடு ஒரு பீஸ் வந்து நீட்டிகிட்ருக்கோம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கும் நம்ம ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம அதே மாதிரி பேக் சைடோட சென்டரோட வச்சு ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட பஞ்சகஜம் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம வேஸ்ட் பேண்ட் மட்டும்தான் அட்டாச் பண்ணணும். ஸோ வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு இப்போ தான் நம்ம வந்து அந்த வேஸ்ட் வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 11.5 இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு 11.5 இன்ச்சுக்கு வந்து நான் வேஸ்ட் பேண்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஃபோல்டிங்கில் 11.5, ஓகேங்களா? ஃபோல்டிங்கில் 11.5 இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த குவார்டர் இன்ச்சுங்கிறது வந்து சீம் அலவன்ஸ்க்காக, அந்த மடிச்சு அடித்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக. ஹைட் வந்து 3 இன்ச்சு தான் சொல்லியிருந்தேன் வேஸ்ட் பேண்டோட ஹைட்டு, இது வந்து 5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த எலாஸ்டிக் வைக்கிற இடத்துல ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சும் மேலே, கீழே வந்து சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சும் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 19.5 + 3 22.5 இன்ச் வந்து நம்மளோட ஹைட் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேஸ்ட் பேண்டை வந்து ரவுண்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடோட ரைட் சைட் பிளேஸ் பண்ணி அட்டாச் பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளோட தோத்தியோட வேஸ்ட் ரவுண்டில் நம்ம அந்த வேஸ்ட் பேண்டை வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடோட ரைட் சைடு வந்து பிளேஸ் பண்ணி அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ தோத்தியோட ரைட் சைடு, வேஸ்ட் பேண்டோட ரைட் சைடு, தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சு சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேங்களா. இல்லாட்டி ஒன்றோட ஒன்று சேர்ந்து, இல்லை பின்னாடி உள்ளதும் முன்னாடி உள்ளதும் சேர்ந்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஸோ பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 1.5 பண்ணியிருந்தீங்களா, 1 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு 1/2 இன்ச்சை உள்ளே தள்ளி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கர்ட்டுக்கெலாம் எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ண ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 1 இன்ச் or 1.5 இன்ச் வந்து எலாஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக கேப் மட்டும் விட்டுடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அந்த கரை வந்து மேலே வந்து அந்த வேஸ்ட் பேண்டில் தெரியணுங்கிறதுக்காக நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ சுற்றி வந்து இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு 1 இன்ச் or 1.5 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம கேப் விட்டுறலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கேப், இது தான் நான் எலாஸ்டிக் உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்காக விட்டுருக்க கேப்பு. ஸோ இப்போ வந்து எலாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 20. ஸோ அதுலேருந்து ஒரு 5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 15 இன்ச்சுக்கு வந்து நான் எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போ உள்ள எலாஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணிட்டு அதை செக்யூர் பண்ணிக்கிறேன் எலாஸ்டிக்கை. ஸோ செக்யூர் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை நல்லா உள்ளே உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம கேப் விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட தோத்தி வந்து ரெடி ஆகிடும். பஞ்சகஜ தோத்தி ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது போட்டோம்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம 22 இன்ச் ஹைட் வச்சுருக்கோம், பட் பாப்பாவோட ஹைட் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு தான். ஸோ அதுதான் இப்போ மேனேஜ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா. ஸோ இந்த ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.